இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் காணும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயங்களைப் போல நம்மளுடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் செய்த அதிசயமாக அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 66:6 கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கலிகூர்ந்தோம் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி செல்லும் படி மோசே எகிப்துக்கு செல்லும் நாளிலிருந்தே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்து கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் நாளிலே கர்த்தர் தெரிந்து கொண்ட பாதை வனாந்திர பாதை, இஸ்ரவேல் மக்களை வனாந்திர வழியாய் நடத்தி செல்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி வனாந்திர வழியாய் அவர்களை அழைத்து செல்லும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய தடை வருகிறது. என்ன தடை என்றால் செங்கடல் அவர்களுக்கு வழியே தடையாக நிற்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, கலக்கம் ஏற்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை பார்த்தவுடன் அவர்கள் மனம் அற்று போயிற்று. வழி அடைக்கப்பட்டு விட்டதே, எப்படி நாம் சொன்னபடி கானான் தேசத்துக்கு போவோம் என்று அவர்கள் மனம் வேதனைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக இறங்கி செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். இயற்கையாக ஒரு கடல் அவர்களுக்கு தடையாக நிற்கிறது. அந்த தடையை கர்த்தர் மாற்றுகிறார், செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். கால்நடையாய் செங்கடலை கடந்து செல்கிறார்கள். செங்கடலின் தண்ணீர் இரண்டு பக்கமும் இஸ்ரவேலர்களுக்கு பதிலாக இருக்கிறது. அந்த அவர்கள் கடந்து சென்ற பாதை ஈரம் இல்லாமல் காய்ந்திருந்ததாக பார்க்கிறோம். பாருங்கள், எளிதாக இஸ்ரவேலர் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் இஸ்ரவேலருக்காக இயற்கையை அவர்களுக்கு அனுகூலமாக்கி தருகிறார். தடையாக இருந்த செங்கடல் அவர்களுக்கு வழிவிடும்படி செய்கிறார். தடையாக இருந்த இயற்கையை அவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து செல்கிறார்கள். எகிப்தியர்களும் இஸ்ரவேல் மக்களைப் போலவே தாங்களும் கடந்து சென்று விடலாம் என்று யோசிக்கும்போது கர்த்தர் ஜலத்தை திரும்பி வரப்பணுகிறார். எகிப்தியர் அனைவரும் செங்கடலிலே அமிழ்த்தப்படுகிறார்கள். இதுதான் வித்தியாசம். கர்த்தர் இஸ்ரவேலர்களை எவ்வளவு ஆச்சரியமாக வழி நடத்தினார் என்று பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் மேல் அவ்வளவு பாசம் வைத்து, அவர்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்தது, அவர்கள் மேல் அவ்வளவு இரக்கம் வைத்ததினால் இயற்கைகளை அனுகூலமாக்கி கொடுக்கிறார். மேலும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிப்போமானால், இரவும் பகலும் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார் என்று வாசிக்கிறோம். யாத்திராவும் புஸ்தகம் 13:22 வாசித்தோமானால், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே நடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை இரவும் பகலும் தொடர்ந்து நடந்திருக்க மாட்டார்கள். சில நாட்களில் இரவு நேரங்களிலும் பயணத்தை தொடர்ந்திருக்கக்கூடும். சில நாட்களிலே பகல் நேரங்களிலே பயணத்தை தொடர்ந்திருக்கக்கூடும். அப்படி பகல் நேரத்திலே செல்லும்போது வெயிலின் உஷ்ணம் தாக்காதபடி பகலிலே அவர்களுக்கு இயற்கையை அனுகூலமாக்கி கொடுக்கும்படியாக மேகஸ்தம்பத்தை அனுப்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் காலை பகலிலே வெயிலின் தாக்கம் இல்லாமல் தங்கள் பிரயாணத்தை தொடர்கிறார்கள். அதுபோல இரவிலே குளிர்ச்சியை
தாங்கும்படியாக, அவர்கள் செல்லும் பாதையில் வழி அவர்களுக்கு தெரியும்படியாக இரவிலே அக்கினியினால் அவர்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், எந்த சேதாரமும் இல்லாமல் கர்த்தர் இயற்கையை இஸ்ரவேலருக்காக மாற்றி கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களுக்காக இயற்கையை அனுகூலமாக்கி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுபோலதான் யோர்தான் நதி அவர்களுக்கு முன் தடையாக நின்றபோது யோர்தான் நதியும் செங்கடலை போல இரண்டாக பிளந்து இஸ்ரவேலர்கள் கால்நடையாக அதை கடந்து போகும்படி செய்தார். இயற்கையை கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடுக்கிறார். அதேபோல் தடையாக இருந்த இயற்கையை, தடைகளை நீக்கி அவர்கள் இஸ்ரவேலருக்கு கடந்து செல்லும்படி அனுமதி அளிக்கிறார். இதேபோல் இன்னும் ஒரு அற்புதமாக, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே இருக்கும்போது கர்த்தர் எப்படி இயற்கையை அனுகூலமாக்கி கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போமானால், சங்கீதம் 78:48 பார்க்கிறோம். எகிப்தியருடைய மிருக ஜீவன்களை கல்மலைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டு செல்லும்போது கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார். அப்பொழுது கல்மலையும் இடிகளும் வரும்படியாக எகிப்தின் மேலே கட்டளையிடுகிறார். அப்படி வரும்போது அவருடைய ஆடு மாடுகள் இறந்து போகிறது, மிருக ஜீவன்கள் அனைத்தும், எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் அனைத்தும் இறந்து போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த கோசை நாட்டிலே கல்மலையும் இல்லை, இடிகளும் இல்லாதிருந்தது என பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு இயற்கையை அனுகூலமாக்கி கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தின எகிப்தியர்களுக்கு அந்த இயற்கை பாதிப்பை ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு சென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கூட்டி செல்லும்போது எந்த தடைகளும் அவர்களை மன வருத்தத்துக்கு உட்படுத்தாதபடி எல்லா இயற்கையும் கர்த்தர் அனுகூலமாக்கி கொடுத்தார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் இயற்கையை நமக்கு அனுகூலமாக்கி கொடுப்பார். ஒருவேளை கடந்த ஆண்டுகளிலே இயற்கையினால் பெரிய நோய்களோ, பெரிய சேதங்களோ, பூமி அதிர்ச்சிகளோ, கடல் கொந்தளிப்போ எதுவாக இருந்திருந்தாலும் அந்த பாதிப்புகள் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தார். அதுபோலவே இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இயற்கை நம்மை தடை செய்யாது, தடையாக இருக்காது, இயற்கையை நமக்கு சாதகமாக்கி தருவார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட இயற்கையான வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி நம்மை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார், அதை மேற்கொள்ளும் பலத்தை நமக்கு தருவார். சுனாமிகள் போன்ற கடல் கொந்தளிப்புகள் இருந்து நமக்கு விடுதலை தருவார். நிலநடுக்கம் போன்ற எந்த பாதிப்புகளும், நிலச்சரிவு போன்ற எந்த பாதிப்புகளும், விபத்துகள், இன்னும் எந்தெந்த இயற்கையான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, பெரு வெள்ளமாக இருந்தாலும், இடிகள், மின்னல்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார், இயற்கையை நமக்கு அனுகூலமாக்கி தருவார். இந்த ஆண்டிலே நமக்கு எந்த சேதமும் வராமல் இந்த நாள் முதல் வரும் ஒவ்வொரு நாட்களிலும் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை இயற்கையை அனுகூலமாக்கி கொடுத்தாரோ அதுபோல நாமும் நமக்கும் இயற்கையை அனுகூலமாக்கி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வேதத்திலே பார்ப்போமானால் சங்கீதம் 121:6 கூறப்பட்டது போல, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கும் பொழுது எந்த இயற்கையும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். நாம் செய்ய வேண்டியதென்னால் நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு மனசோர்வு ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தரை முன்வைத்து நடப்போம், கர்த்தரை பற்றி கொள்வோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதிசயங்களைப் போல நம்மையும் அதிசயங்களை காணும்படியாக இயற்கை நமக்கு அனுகூலமாக்கி தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜபம். கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களுக்கு இயற்கையை அனுகூலமாக்கி அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபை செய்தீர். அதே போலவே இனி வரும் நாட்களிலும், இந்த ஆண்டு முழுவதும், இன்னும் இனி வரும் நாட்களிலும் இயற்கை எங்களை சேதப்படுத்தாதபடி, இயற்கை எங்களுக்கு தடையாக நிற்காதபடி, இயற்கையை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி, எங்களுக்கு எதுவும் எங்களை தடைப்படுத்தாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாருங்கள்.
அப்படிப்பட்ட அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் பாதம் அடைந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.